உயிர் சேதம். ஒரு மக்கள் ஒரு முதலமைச்சர் வந்தாரா, நீ 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போனதுக்கு என் உயிர், எங்க அம்மா உயிர் தான் பாரு பலிகடவா. இந்த வேலைக்கு வந்தா தான் நாளைக்கு, இன்னைக்கு உன் மீட்டிங் வந்தா தான் உங்க நாளைக்கு சீட்டுல கையெழுத்து போடுங்க அப்படியே சொல்றேன். 65 வயசுக்கு மேல ஏன் கூட்டி ஆட்டோல ஏற்றிட்டு வர தாய் பலிகடாவும்மா, அதுக்கு பதில் எனக்கு வேணும். உயிருக்கு பதில் வேணும். காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது, உயிர் எனக்கு முக்கியம். ரைட், நீ ஓட்டு கோசம் நீ பணம் கொடுப்பேன், நான் கச்சக்காரன் தான் எல்லாம் புரிவு சொல்லுவேன் நான். எப்படி ஏன் தாய்க்கு உயிருக்கு பதில் வேணும்? எப்படி எந்த முதலமைச்சர் இருந்தாலும் சரி, ஆறாம் இருந்தாலும் சரி, எனக்கு என் தாயினோட உயிருக்கு பதில் வேணும். இந்த பையன் பெரிய காலம் ஆகிட்டான். எப்படி இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க ஏன் இந்த 65 வயசுல உள்ளவர்கள் ஏன் கூட்டி வரீங்க? கேட்கற பதில் சொல்லணும். 65 வயசுக்கு மேல ஏன் கூட்டி ஆட்டோல ஏற்றிட்டு வர? கேட்பாளை கூட சொன்னாரா இல்ல தங்கமணி கூட சொன்னாலும் பாஸ்கர் கூட சொன்னாலா? அதை பதில் சொல்ல எனக்கு வேணும். பதில் எனக்கு வேணும். இல்லையா போஸ்ட்மார்ட்டம் வாங்க மாட்டேன், ரிப்போர்ட் பண்ண காப்பி எனக்கு வேணும். நிறைய பிரச்சனை உருவாக்குதுல. 65 வயசுக்கு மேல ஒரு கிளவி நீயா கூட்டிட்டு போற பஞ்சாயத்து கிளை செயலாளர் பிடிச்சி கேஸ் பண்ணணும். அது எந்த கட்சி இருந்தாலும் தேவையில்லை. பஞ்சாயத்து கிளை செயலாளர் எவன் இருக்கணும் அவனை பிடிச்சி கேஸ் பண்ணணும். எந்த ஜாதியோ மதமோ எனக்கு தேவையே கிடையாது. நீ குட்ட வரைக்கும் வந்தா தான், நீங்க இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தா தான் குட்டோட வேலைன்னு சொல்ற பஞ்சாயத்துல, அதை கேட்கணும். பஞ்சாயத்தை கேட்கணும், பஞ்சாயத்து தலைவரை கேட்கணும். குட்ட வேலைக்கு வந்தா தான் நாளைக்கு, இன்னைக்கு உன் மீட்டிங் வந்தா தான் உனக்கு நாளைக்கு சீட்டுல கையெழுத்து போடுவேன். அப்படியே சொல்றாங்க, நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நீ மீட்டிங் அரசு மீட்டிங் வந்தா மட்டுமே அன்னைக்கு உனக்கு பணம் ஏறும். இல்லைன்னா இல்லை, வேலை இல்லை. பஞ்சாயத்து சொல்றாங்கல்ல, பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்கல்ல, அதை கேளுங்க. ஏன்னா திருநெல்வேலி பஞ்சாயத்து உச்சத்திர ஒன்றியம், அதை கேளுங்க. நான் கட்சிக்காரன் தான், நான் ரெட்டல கட்சிக்காரன் தான் இல்லைன்னு சொல்ல விரும்பல. அதிமுக இதுக்கு ஏன் தாய் பலிகடாவும்மா? அதுக்கு பதில் எனக்கு வேணும். அம்மா உயிருக்கு பதில் வேணும். எனக்கு சிராக்ஸ் வர வரைக்கும், நான் கையெழுத்து போடுறது போட்டு எனக்கு கையெழுத்து வர வரைக்கும் நான் போஸ்ட்மார்ட் வாங்க மாட்டேன். ஏன்னா இது அதுதான் வெயிட்டிங்ல உட்காந்துக்கிறேன். எல்லாமே சொந்த பண்ணமெல்லாம் வாங்கிட்டு எடுத்து போனாங்க. போட்டு வந்தா எனக்கு சிராக்ஸ் வேணும். நான் கையெழுத்து போடணும். போஸ்ட்மார்ட்டம் எதுக்கு இதை போட்டு போட்டேன்? கையெழுத்து நான் எதுக்கு போட்டேன் எனக்கு தெரியணும் இல்லை. காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது, உயிர் எனக்கு முக்கியம். ரைட், நீ ஓட்டு கோசம் நீ பணம் கொடுப்பேன், நான் கச்சக்காரன் தான் எல்லாம் புரிவு சொல்லுவேன் நான். எப்படி ஏன் தாய்க்கு உயிருக்கு பதில் வேணும்? எப்படி எந்த முதலமைச்சர் இருந்தாலும் சரி, ஆறாம் இருந்தாலும் சரி, எனக்கு என் தாயினோட உயிருக்கு பதில் வேணும். இந்த பையங்க பெரிய காலம் ஆயிட்டான். ஏன் இந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க ஏன் இந்த 65 வயசுல உள்ள ஏன் கூட்டி வரீங்க? கேட்கற பதில் சொல்லணும். 65 வயசுக்கு மேல ஏன் கூட்டி ஆட்டோல ஏற்றிட்டு வர? கேட்பாளை கூட சொன்னாலா இல்ல தங்கமணி கூட சொன்னாலும் பாஸ்கர் கூட சொன்னாலா? அதை பதில் சொல்ல எனக்கு வேணும். பதில் எனக்கு வேணும். இல்லையா போஸ்ட்மார்ட்டம் வாங்க மாட்டேன், ரிப்போர்ட் பண்ண காப்பி எனக்கு. நிறைய பிரச்சனை உருவாக்குதுல. 65 வயசுக்கு மேல ஒரு கிளவி நீயா கூட்டிட்டு போற பஞ்சாயத்து கிளை செயலாளர் பிடிச்சி கேஸ் பண்ணணும். அது எந்த கட்சி இருந்தாலும் தேவையில்லை. பஞ்சாயத்து கிளை செயலாளர் எவன் இருக்கணும் அவனை பிடிச்சி கேஸ் பண்ணணும். எந்த ஜாதியோ மதமோ எனக்கு தேவையே கிடையாது. நீ குட்ட வரைக்கும் வந்தா தான், நீங்க இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தா தான் குட்ட உனக்கு வேலைன்னு சொல்ற பஞ்சாயத்துல, அதை கேட்கணும். பஞ்சாயத்தை கேட்கணும், பஞ்சாயத்து தலைவரை கேட்கணும். குட்ட வேலைக்கு வந்தா தான் நாளைக்கு, இன்னைக்கு உன் மீட்டிங் வந்தா தான் உனக்கு நாளைக்கு சீட்டுல கையெழுத்து போடுவேன். அப்படியே சொல்றாங்க.
அப்படிதான் சொல்றாங்க. நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நீ மீட்டிங் அரசு மீட்டிங் வந்தா மட்டுமே அன்னைக்கு பணம் ஏறும், இல்லைன்னா இல்லை, வேலை இல்லை. பஞ்சாயத்து சொல்றாங்கல்ல, பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்கல்ல, அதை கேளுங்க. ஏன்னா திருநெல்வேலி பஞ்சாயத்து கூச்சத்திர ஒன்றியம், அதை கேளுங்க. நான் கட்சிக்காரன் தான், ஆறு அட்டல கட்சிக்காரன் தான், இல்லைன்னு சொல்ல விரும்பல. அதிமுக காரணம் இதுக்கு என் தாய் பழிக்கிட ஆகணுமா, அதுக்கு பதில் எனக்கு வேணும். காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது, உயிர் எனக்கு முக்கியம். ரைட், நீ ஓட்டு கோசம் நீ பணம் கொடுப்ப, நான் கச்சக்காரன் தான், எல்லாம் புயல் சொல்லுவேன் நான். எப்படி ஏன் தாய்க்கு உயிருக்கு பதில் வேணும், எப்படி எந்த முதலமைச்சர் இருந்தாலும் சரி ஆறாம் இருந்தாலும் சரி எனக்கு என் தாயினோட உயிருக்கு பதில் வேணும். இந்த பையன் பெரிய காலம் ஆயிட்டான், எப்படி இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க யார், இந்த 65 வயசுல உள்ள கூட்டி இறங்கி பதில் சொல்லணும். 65 வயசுக்கு மேல ஏன் கூட்டி ஆட்டோல ஏற்றிட்டு வர, கூட்ட சொன்னாலா இல்ல தங்கமணி கூட்ட சொன்னாலா பாஸ்கர் கூட்ட சொன்னாலா, அதை பதில் சொல்லணும். எனக்கு வேணும், பதில் எனக்கு வேணும், இல்லையா போஸ்ட்மார்ட்டம் வாங்க மாட்டேன், ரிப்போர்ட் பண்ணா காப்பி எனக்கு வேணும். பஞ்சாயத்து தலைவரை கேட்கணும். குட்ட வேலைக்கு வந்தா தான், நாளைக்கு இன்னைக்கு உன் மீட்டிங் வந்தா தான் உனக்கு நாளைக்கு சீட்டில் கையெழுத்து போடுவேன். அப்படியே தான் சொல்கிறாங்க. நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நீ மீட்டிங் அரசு மீட்டிங் வந்தால் மட்டுமே அன்னைக்கு உங்க பணம் ஏறும், இல்லைன்னா இல்லை, வேலை இல்லை. பஞ்சாயத்து சொல்கிறாங்கல்ல, பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்கல்ல, அதை கேளுங்க. ஏன்னா திருநெல்வேலி பஞ்சாயத்து கூச்சத்திர ஒன்றியம், அதை கேளுங்க. நான் கட்சிக்காரன் தான், ஆறு அட்டல கட்சிக்காரன் தான், இல்லைன்னு சொல்ல விரும்பல. அதிமுக காரணம் இதுக்கு என் தாய் பழிக்கிட ஆகணுமா, அதுக்கு பதில் எனக்கு வேணும். எனக்கு சிராக்ஸ் வர்ற வரைக்கும் நான் கையெழுத்து போடுற ரிப்போர்ட், எனக்கு கையெழுத்து வர்ற வரைக்கும் நான் போஸ்ட்மார்ட்டம் வாங்க மாட்டேன். ஏன்னா இது அதுதான் வீட்டுக்கு உட்காந்துக்கிறேன், எல்லாமே சொந்த பந்தமெல்லாம் வாங்கிட்டு எடுத்து போனாங்க, போட்டு வந்தா எனக்கு சிராக்ஸ் வேணும், நான் கையெழுத்து போடணும். போஸ்ட்மார்ட்டம் எதுக்கு ரிப்போர்ட் போட்டேன், கையெழுத்து நான் எதுக்கு போட்டேன், எனக்கு தெரியணும்ல. கண்டிப்பாக எனக்கு தெரியணும். அது வந்தால் தான் நான் பாடி ஏற்றுவேன், அந்த மாதிரி ஏற்ற மாட்டேன். காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது, உயிர் எனக்கு முக்கியம். ரைட், நீ ஓட்டு கோசம் நீ பணம் கொடுப்பேன், நான் கச்சக்காரன் தான், எல்லாம் புயல் சொல்லுவேன் நான். எப்படி ஏன் தாய்க்கு உயிருக்கு பதில் வேணும், எப்படி எந்த முதலமைச்சர் இருந்தாலும் தான் சரி ஆறாம் இருந்தாலும் சரி எனக்கு என் தாயினோட உயிருக்கு பதில் வேணும். இந்த பையன் பெரிய காலம் ஆயிட்டான், இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க யார், இந்த 65 வயசுல உள்ளவங்க ஏன் கூட்டி இறங்கி கேட்கற பதில் சொல்லணும். 65 வயசுக்கு மேல ஏன் கூட்டி ஆட்டோல ஏற்றிட்டு வர, எல்லாம் கேட்பாளர் கூட்ட சொன்னாலா இல்ல தங்கமணி கூட்ட சொன்னாலும் பாஸ்கர் கூட்ட சொன்னாலா, அதை பதில் சொல்லணும். வேணும், பதில் எனக்கு வேணும், இல்லையா போஸ்ட்மார்ட்டம் வாங்க மாட்டேன், ரிப்போர்ட் பண்ணா காப்பி எனக்கு வேணும். நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நீ மீட்டிங் அரசு மீட்டிங் வந்தா மட்டுமே அன்னைக்கு உங்க பணம் ஏறும், இல்லைன்னா இல்லை, வேலை இல்லை. பஞ்சாயத்து சொல்றாங்கல்ல,
பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்கல்ல அதை கேளுங்க. ஏன்னா திருநெல்வேலி பஞ்சாயத்து கூச்சத்துல ஒன்றியம், அதை கேளுங்க.